ஹலோ சீதா, எப்படி இருக்க சொல்லு. இருக்கேன். என்ன இப்படி சொல்ற? வேற என்ன சொல்ல சொல்றீங்க? 15ஆம் தேதி வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு தேதி என்ன ஆச்சு? ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்கல்ல, வெளியில வரக்கூடாது. இங்க ஒன்றும் பேசாதீங்க. இங்க எத்தனை பேர் வெளியில போயிட்டும் வந்துட்டும் இருக்காங்க. உங்களுக்கு என் மேல பாசமே இல்லை, எனக்கு தெரியும். அந்த சீதாக்கு 14 வருஷம்தான் வனவாசம். எனக்கு என்ன, 25 நாள். 14 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் எப்போ முடியுதோ அப்போ வந்து கூட்டிகிட்டு போங்க, சரிங்களா? என்ன சீதா புரியாமல் பேசுகிற? வெளியில் 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க, யாரும் வெளியில் வரக்கூடாது. ஏதாவது எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும்தான் வரணும். அதுவும் இல்லாமல் நம்ம சமுதாயத்து மேலே நமக்கே அக்கறை இல்லைன்னா எப்படி சொல்லு? என்னங்க, நீங்களும் சென்னையில் தான் இருக்கீங்க, நானும் சென்னையில் தான் இருக்கேன். உங்கள் வீட்டுக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கும் 10 கிலோமீட்டர் தான். இது கூட உங்களால் வர முடியாதா? நீ சொல்கிற மாதிரியே நான் வெளியில் வரேன்னு வச்சுக்கோ. ஏதாவது ஒரு நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா உங்கள் வீட்டில் வயசான அம்மா அப்பா இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இப்போ தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இந்த நோய் வந்து வயசானவங்களையும் சின்ன குழந்தைங்களையும் தான் ஈஸியாக தாக்கும். அப்போது பாதிக்கப்படுறது யார் யோசிச்சு பாரு. நீ டெய்லியும் டிவியில் நியூஸ் பார்க்குறியா இல்லையா? இந்த உலகம் பூரா தினந்தனம் எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, எதுவுமே புரியாம பேசிக்கிட்டு இருக்க. என்னங்க சொல்றீங்க, இந்த கொரோனா நோய் அவ்வளோ கொடுமையானதா? நான் என்ன நினைச்சேன்னா, என் மேல உங்களுக்கு பாசம் எங்க குறைஞ்சிருச்சோன்னு நினைச்சேன். என்ன மன்னிச்சிடுங்க. இந்த பிரச்சனையெல்லாம் முடிகிற வரைக்கும் நீங்க பத்திரமா இருங்க, சரிங்களா? இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு என்னை வந்து கூட்டிட்டு போங்க, சரிங்களா? வீட்டில் ஜாக்கிரதையாக இருங்க. சரி, நீயும் பத்திரமா இரு, குழந்தைய அப்பா அம்மாவெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோ, சரியா? ம் 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 சரிங்க.